வணக்கம். அக்ஷய லக்ன பத்ததி முறையில் மீண்டும் ஒரு ஜாதக ஆய்வு. ஒரு ஜாதகரோட அம்மா அப்பா வந்து ஜாதகம் பார்க்க வந்தாங்க. இந்த குழந்தைக்கு வந்து படிப்பு, அதாவது அவங்க வந்து மெடிக்கல் சீட் படிக்கணும், மெடிக்கல் படிக்கணும், அது படிக்க முடியுமா அப்படிங்கிறது அந்த ஜாதகருடைய கேள்வியாக இருந்தது, அந்த ஜாதகிக்கு கேள்வியாக இருந்தது. அவங்களுக்கு தற்போது வந்து 16 வயதாகிறது. அவங்க வந்து நீட் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்காங்க. அதில் வெற்றி பெற முடியுமா, அதில் வந்து அடுத்த கட்ட படிப்புக்கு போக முடியுமா அப்படிங்கிறது அவங்களோட கேள்வியாக இருந்தது. அவங்களுக்கு வந்து பிறப்பு லக்னம் வந்து மிதுன லக்னம். தற்போது ஏஎல்பி லக்னம் அவருக்கு வந்து சிம்ம லக்னம். ஏஎல்பி லக்னம் சிம்மம், இரண்டாம் இடத்தில் குரு கேது, எட்டாம் இடத்தில் செவ்வாய் ராகு, பத்தாம் இடத்தில் சூரியன், பதினொன்றாம் இடத்தில் புதன் சுக்கிரன், பன்னிரெண்டாம் இடத்தில் சந்திரன் சனி. இப்போ ஏஎல்பி லக்ன புள்ளி வந்து மகம் இரண்டாம் பாதம். அப்போ மகம் இரண்டாம் பாதம்ங்கிறது டி9 வந்து ஏஎல்பிக்கு பத்தாம் பாவத்தில் இயங்கி கொண்டிருக்கிறது. அப்போ இவங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க. இவங்க படிப்பு வந்து ரெண்டுக்கும் ரெண்டாம் பாவத்தை பார்க்கணும் நம்ம. இப்போ ரெண்டாம் பாவாதிபதி 11 அமர்ந்திருக்கிறாரு. ஸோ அது ஒரு நல்ல இடம் அப்படிங்கிறதுனால இவர் நினைத்த படிப்பை படித்து முடித்து விடுவார்னு சொல்லலாம். அதே மாதிரி போட்டித் தேர்வு அப்படிங்கிறது நம்ம 3 இடத்தை பார்க்கலாம். அந்த 3 அதிபதி சுக்கிரனும் 11 இடத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக இவர்கள் இதில் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது அந்த ஜாதகிக்கு பலனாக கூறப்பட்டது. இப்போ அவங்களுக்கு வந்து ஏஎல்பி தசையும் அக்ஷய ராசியும் லக்னத்திலேயே இயங்குவதுனால, ஏஎல்பி லக்னத்திலேயே இயங்குவதுனால கண்டிப்பாக இவர்கள் வந்து நல்ல ஒரு உயர்நிலை படிப்பு படித்து முடிச்சிருவாங்க அப்படிங்கிறத மாதிரி அந்த அப்பா அம்மாவுக்கு பலனாக கூறப்பட்டது. நன்றி.